يا صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي. صلي وسلم دائما أبدا على حبيبك. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أن يكون لهم الخيرة من أمرهم إلى آخر الآية. وقال رسول الله صلى الله عليه وسلم لا يسرق السارق أين يسرق وهو مؤمنون. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. அகிலத்தார்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். அவனுடைய திருத்தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடிலவட்டுமாக. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று நவம்பர் 26 இன்றைய தினம் தேசிய சட்ட தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மைக்கு ஏனென்று சொன்னால், இந்த நாளிலே தான் 1949 வருடம் நவம்பர் 26 தேதி தேசிய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு, 1950 ஜனவரி 26 தேதி அதை நடைமுறைப்படுத்தப்பட்டது. உருவாக்கப்பட்ட தினமாக இந்த நவம்பர் 26 இருப்பதால் இந்த நாளை தேசிய சட்ட தினமாக அரசாங்கமும் வழக்கறிஞர்களும் வருடந்தோறும் இதை அனுஷ்டிப்பது பழமையாக இருக்கிறது. இந்த நாளிலே அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட இந்த நாளிலே, இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தினால் தற்கால பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதா அல்லது இதற்கு சரியான தீர்வு எங்கே இருக்கிறது என்பதை குறித்து நாம் இன்றைய தினத்திலே பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் அது தனி மனிதனுடைய பாதுகாப்பிற்காக வேண்டி, அவன் சுதந்திரமாக இருக்க வேண்டும், அவனுடைய பேச்சிலே சுதந்திரம் இருக்க வேண்டும், அவனுடைய மதத்திலே சுதந்திரம் இருக்க வேண்டும், அவனுடைய மொழியிலே சுதந்திரம் இருக்க வேண்டும், அவனுடைய குடும்ப வாழ்க்கையிலே சுதந்திரம் இருக்க வேண்டும், அவருடைய பொருளாதாரத்திலே சுதந்திரம் இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும், குற்றவியல் சட்டங்களாக இருந்தால் அதிலே ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும், அதே போன்று பல்வேறு நிலைகளிலே சமூகத்திலே இணைந்து வாழக்கூடிய அந்த மனிதன் அவனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக சரியான ஒரு முடிவையும் சரியான ஒரு விடுவையும் அவன் தேடி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட நோக்கம் உயர்ந்தது. அப்படி இல்லை என்று சொன்னால் நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொள்ளலாம், எந்த விதமான சட்ட அமைப்பும் இல்லாமல் நடந்து கொள்ளலாம் என்று இருந்தால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற ஒரு நிலை உருவாகிவிடும் என்பதற்காகவே தான் அந்த நேரத்தில் இருந்தவர்கள்
இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்கள். ஆனால் உருவாக்கப்பட்ட சட்டத்தின்படி இன்றைக்கு நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா கடைபிடிக்கப்படுகிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. நாட்டில் இன்றைக்கு குற்றங்கள் குறைந்திருக்கிறதா என்று சொன்னால் குற்றங்கள் குறையவில்லை, குற்றங்கள் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது குற்றங்கள், குற்றங்கள் தீர்ந்தபாடு இல்லை. அதே போன்று இந்த அரசியலமைப்பு சட்டம் குற்றம் செய்தவனுக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுக்கிறதா என்று சொன்னால் அதுவும் கிடையாது. 10 தடவை கொலை செய்யறான், 11வது தடவை கொலை செய்யறான், ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வரான், ஜாமீன் வாங்கிட்டு வரான், திரும்பி வெளியே நல்லா சுத்தறான், திரும்ப ஒரு கொலை பண்ணி திரும்பி உள்ள போறான், திரும்பி வெளியே வரான். அதே போன்று பெரிய அளவில் திருடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், சிறிய அளவில் திருடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்படி திருடக்கூடியவர்களுக்கு ஒரு சரியான ஒரு சட்டத்தை இந்த அரசு அமைப்பு ஏற்படுத்தவில்லை. ஆகையால் தொடர்ந்து திருடி கொண்டிருக்கிறார், தொடர்ந்து திருடி கொண்டிருக்கிறார்கள். நீங்க சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு திருச்சியில ஒரு எஸ்ஐ பூமிநாதன் அவரை ஒரு 8 பேர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், மடக்கி அவரை கொலை செய்திருக்கிறார்கள். எதற்காக வேண்டி சொன்னால் அவர்கள் ஆட்டை திருடுகிறார்கள் என்பதற்காக வேண்டி, அவர்களை பிடிப்பதற்காக வேண்டி அவர் துரத்திட்டு போறாரு. துரத்திட்டு போன இடத்துல அவரை வந்து அந்த மாணவர்கள் அந்த பசங்க வந்து மடக்கி அவரை வந்து என்ன செய்யறாங்க, கொலை செய்யறாங்க. ஒரு எஸ்ஐக்கு இந்த நிலை. அவர் கொலை செய்தவருடைய அந்த பட்டியலில் பார்க்கும்போது அந்த மாணவருடைய வயசை வந்து பத்திரிகையில போட்டிருக்கிறாங்க. 4வது படிக்கக்கூடிய மாணவன் ஒருவர், 7வது படிக்கக்கூடிய மாணவன் ஒருவர், 17-18 வயசு இருக்கக்கூடிய மாணவர்கள், இவர்கள் தான் இந்த தவறை செய்திருக்கிறார்கள். இந்த தவறை எதற்காக வேண்டி செய்தது என்பதாக காவல்துறை வாக்குமூலம் கேட்டபோது அவர்கள் போதை கடுமையாக இருக்கிறார்கள், மது கடுமையாக இருக்கிறார்கள், இதற்கெல்லாம் காசு பணம் தேவை என்ற அடிப்படையில் அந்த அடல்ட் வயசை கூட எட்டாதவர்கள் இது மாதிரியான ஒரு தவறுக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு கொலையே செய்வதற்கு முனைந்திருக்கிறார்கள் சொன்னால் இந்த அரசியலமைப்பு சட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்று சொன்னால் மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், எல்லா ரீதியிலையும் எல்லா மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு சட்டமாக இருக்க வேண்டும், ஒரு அச்சத்தோடு வாழக்கூடிய நிலையில இல்லாமல் அச்சமின்றி வாழக்கூடிய ஒரு சூழலை அந்த அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுத்த வேண்டும். எவனாவது ஒருவன் தவறு செய்தால் அவன் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவான், அவன் தூக்கிலேற்றப்படுவான், அவன் சிறையில் அடைக்கப்பட்டு கடுமையான தண்டனை கொடுக்கப்படுவான் என்ற இந்த நிலைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டால்தான் இந்த நிலைகள் எல்லாம் சரியான முறையில் உருவாக்கப்பட்டால்தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உருவாக்கம் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பெயரோடு நிற்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலிலே, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழலிலே நாம் பார்க்கும்போது அரசியல் செய்பவர்களே இன்றைக்கு தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருத்தவர் வந்து எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு சொன்னால் அவர் ஏதாவது ஒரு தவறுல வந்து இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அவர் எம்எல்ஏ எம்பியாக ஆகிறார். நல்ல மனிதர்கள் பதவிக்கு வருவது கிடையாது, வர முடிவதும் கிடையாது. காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு அரசியலும் சரி அரசியலமைப்பு சட்டமும் சரி தவறானவர்களுக்குத்தான், தவறு செய்பவர்களுக்குத்தான் துணை போயிருக்கிறதே தவிர நல்லவர்களுக்கோ அல்லது நல்லது செய்யக்கூடியவர்களுக்கோ துணையாக இருக்கிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் தினமும் பத்திரிகையில பாருங்க, பத்திரிகையை திறந்தால் நல்ல செய்தியாக இருக்குது. கொலை, கொள்ளை, கள்ளக்காதல்ல கொலை, விபச்சாரம், சிறு பிள்ளைகளுக்கு பாலியல் உள்ளுணர்வு, எத்தனை குற்றங்கள் தினமும் பேப்பரில் நம்ம பார்க்குறோம், நிறைய குற்றங்கள். பேப்பரை திறந்தாலே இந்த விஷயங்கள் தான் முழுக்க முழுக்க என்ன செய்கிறது, பதியப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாம் கடந்த காலத்தில் பார்க்கும்போது, நிகழ்காலம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது நிறைய குற்றங்கள். டெல்லியில் நிர்பயா என்ற ஒரு பெண்மணி கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அதற்கு வந்து நிறைய சட்டங்கள் எல்லாம் ஏற்றுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் கடைசியில் அந்த சட்டமும் இன்றைக்கு சட்ட வடிவமாக இல்லை. அப்படி இருந்தது என்று சொன்னால்
அதற்கு பிறகு காஷ்மீரில் 8 வயது சிறுமி ஆசிபாவை 8 பேர்கள் கோயில் கருவறையில வைத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து 5 நாளுக்கு பிறகு தினமாக எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். 8 வயது சிறுமிக்கு என்ன ஒரு உணர்வு இருக்கும்? உண்மை இல்லை. ஆனால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து அந்த பிள்ளையை கொலை செய்திருக்கிறார்கள். இப்ப சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருந்தால் இன்னும் அந்த அத்தனை பேர்களும் தூக்கி எறப்பட்டிருப்பார்கள். இல்ல, எல்லாரும் சுதந்திரமா தான் இருக்கிறாங்க. ஜெயில அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட சில காலத்திற்கு பிறகு இந்த செய்திகள் எல்லாம் மறைந்து விட்ட பிறகு அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். அந்த வகையில நம்முடைய தமிழ்நாட்டில் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த 2 வருஷம் நிம்மதியா இருந்தாங்க நினைக்கிறேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் இருந்து ஆன்லைன் கிளாஸ் படிச்சாங்க, வீட்டில் இருந்தாங்க, ஒரு நிம்மதியாக இருந்தார்கள். ஆனா எப்ப பள்ளிக்கூடம் ஆரம்பித்ததோ ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய செய்திகள் தான் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. சென்னையில ஒரு பிரபல்யமான ஒரு ஸ்கூலில் ஒரு செய்தி வெளியே வருகிறது. கே கே நகரில் இருக்கக்கூடிய பத்மா சேஷாத்ரி என்ற ஸ்கூல்ல ஆன்லைன் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பிள்ளைகள் தகுந்த இரட்டை அர்த்தத்தோடு பேசுகிறார், தவறான முறையில் பேசுகிறார், அரை நிர்வாணத்தோடு நின்று பாடம் எடுக்கிறார், ஆன்லைனில் இது மாதிரியான ஒரு தவறுகள் நடக்கிறது என்பதாக தற்பொழுது படிக்கக்கூடிய மாணவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது அவர் கிட்டத்தட்ட 20 வருடமா இதெல்லாம் செஞ்சுட்டு வர்றாரு. தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய இந்த மாணவர் மாணவிகள் தவறான முறையில் நடந்திருக்கிறார். இப்போ முன்னாள் மாணவிகள் எல்லாம் காவல்துறையில் இது இவரின் மீது சரியான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக சொல்லும் போது இன்னால் மாணவிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக புகார் அளித்து விட்ட பிறகு அவர் என்ன செய்கிறார்? போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுகிறார். இந்த போக்சோ சட்டத்தை பின்னாடி சொல்றேன், அது எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லி. அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம் சிவசங்கர் பாபா என்று சொல்லக்கூடியவர் கேளம்பாக்கத்தில் ஒரு ஸ்கூலை நடத்துறார். அந்த பள்ளிக்கூடத்திலையும் அந்த ஸ்கூலை நடத்தக்கூடிய அந்த சிவசங்கர் பாபாவே அங்கே இருக்கக்கூடிய மாணவிகளில் யாரு நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணி அந்த மாணவிகளுக்கு தவறான முறையில் இருந்திருக்கிறார் என்ற அந்த செய்திகள் எல்லாம் பேப்பரில் நம்ம படிக்க முடிந்தது. அவரை கைது செய்வதற்காக வேண்டி வந்தபோது அவர் எங்கோ தப்பி ஓடிவிட்டார் என்று சொன்னார்கள். பிறகு கைது செய்தார்கள். அவரையும் போக்சோ சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இப்பொழுது நம்முடைய இந்த கோவையில் சின்மயா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவி 17 வயது கொண்ட மாணவி தற்கொலை செய்துவிட்டு ஒரு கடிதத்தை எழுதி வைத்திருக்கிறார். யாரையும் சும்மா விடக்கூடாது என்பதாக அப்படி எழுதும் போது குறிப்பாக இயற்பியல் ஆசிரியரை மிதுன் சக்கரவர்த்தியை குறிப்பிட்டு இவர் எனக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தார், ஆகையால் தான் நான் இந்த ஒரு நிலையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்பதாக அந்த பெண்மணி எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ பாருங்க, தொடர்ந்து பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த பாலியல் சீண்டல்கள் அங்கே அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய ஆசிரியர்களின் மூலமாகவும் முதல்வர்களின் மூலமாகவும் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு கலாச்சாரம் எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது, இந்த குற்றங்களை எல்லாம் தடுக்கக்கூடிய சட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த போக்சோ சட்டத்தை வந்து இவங்க மேலாம் போட்டிருக்கிறாங்க. போக்சோ சட்டம் போட்டு உள்ள அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதுக்கு கடுமையான தண்டனை என்பதாக 10 வருடம் என்பதாக சொல்கிறார்கள். சின்ன பிள்ளைகளாக இருந்தால் அடல்ட் வயசு இல்லாதவங்களாக இருந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம் என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் இந்த போக்சோ சட்டத்தில் வந்து இதுவரைக்கும் யாருக்கும் சரியான தண்டனை கொடுக்கப்படலை. ஏன்னு சொன்னால் இந்த கைது செய்யப்பட்டவர்கள் அத்தனை பேர்களுடைய அந்த வழக்குகளும் கிட்டத்தட்ட 5, 6, 7 வருடங்களுக்கு மேலாக நீதிமன்றங்களிலே இது நடந்து கொண்டே இருக்கும். கடைசியில் வந்து காலங்கள் உருண்டோடும் போது, ஆட்சிகள் மாறும்போது காட்சிகள் மாறும் என்று சொல்வார்களே, அந்த நேரத்தில் வந்து எல்லோரும் தப்பித்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் ஓட்டைகள் நிறைந்த தவறுகள் நிறைந்த சட்டங்கள் தான் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே சட்டமாக இயற்றப்பட்டு வருகிறது. பொதுவாக ஒரு சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவன் தவறு செய்கிறான், அந்த தவறுக்கு சரியான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டால் அந்த கொடுக்கப்பட்ட அந்த மனிதரை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும். இப்போ இந்த தவறு செஞ்சால் விபச்சாரம் செய்திருக்கிறான், கொலை செய்திருக்கிறான், கொள்ளையடித்திருக்கிறான், இவனுக்கு இது மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இவனுக்கு என்ன தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தவறுகளை நாம் செய்தால் அதே தண்டனை தான் நமக்கும் கொடுக்கப்படும் என்பதாக நாம் அஞ்ச வேண்டும்.
அந்த வகையில தான் அந்த தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். நீங்க சவுதியில நம்ம அஜிக்கு போன நேரங்கள்ல ஜித்தால அந்த தண்டனை கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கு. முண்டாக்கி ஜலா என்பதாக சொல்லுகிறார்கள். அவங்க பேசுறது அரபி, ஆனா அந்த இடத்துல வந்து முண்டாக்கி ஜலான்னு சொல்றாங்க, உழுதுபடி வார்த்தையை சொல்றாங்க. பொது இடத்துல வைத்து என்ன செய்கிறார்கள், தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். அதை சுத்தி அத்தனை பேர்களும் பார்க்க வேண்டும். அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் போது ஒரு கூட்டத்தார்கள் நிற்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுத்தல குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். ஒரு கூட்டம் நின்று அந்த தண்டனையை பார்க்க வேண்டும், அதனால் அவர்கள் படிப்படை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி சட்டங்கள் பொதுவெளியிலே, தண்டனைகள் பொதுவெளியிலே வைத்து நிறைவேற்றப்படும் போது அதை பார்ப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் அந்த தண்டனை அந்த தவறுகள் செய்யாதவர்களாக, அந்த தவறுகளின் பக்கம் போவாதவர்களாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட உன்னதமான நிறைவான சட்டத்தை தான் இறை சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்திற்கும் இறை சட்டத்திற்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, ஆகையால் தான் நாளுக்கு நாள் அதிலே மாற்றம் கொண்டு வரப்படுகிறது. 80களிலே இருந்த சட்டம் 90களிலே மாற்றப்படுகிறது, 90களிலே இருந்த சட்டம் 2000களிலே மாற்றப்படுகிறது. காலங்கள் ஊடாடும் போது அந்த காலத்துக்கு ஏற்றவாறு சட்டங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறை சட்டம் என்பது அப்படி கிடையாது. 1400 வருடங்களுக்கு முன்பாக என்ன சட்டத்தை இறைவன் திருமறையில இறக்கினானோ, இனி கியாமத் நாள் வரைக்கும் எந்த நபியும் வரமாட்டார்கள், எந்த சமுதாயம் வரமாட்டார்கள், அந்த நாள் வரைக்கும் இந்த இறை சட்டம் நீடித்துக் கொண்டிருக்கும். இதில் எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு கும்பலாலும் கொண்டு வர முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَن يَكُونَ لَهُمُ الْخِيَرَةُ مِنْ أَمْرِهِمْ. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதுல தன்னுடைய இஷ்டத்தை செலுத்துவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய சிந்தனைக்கு இந்த சட்டம் தோதுவாகப்படவில்லை, அது கற்கால சட்டம், தற்காலத்திற்கு ஒத்து வருமா என்றெல்லாம் நம்முடைய மனது சொல்லும், நம்முடைய சிந்தனைகள் சொல்லும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறார், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தில் ஒரு சட்டத்தை முடிவு செய்து விட்டார் என்று சொன்னால் அதுல எந்த மனிதருக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது. அப்படி மீறி யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்கிறார்களோ முபீனா, தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள். வழிகேட்டில் இருக்கக்கூடியவன் நரகத்திற்கு செல்வான் என்பதாக அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இப்போ அல்லாஹ் ரசூல் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சட்டம் இருக்கிறது, அற்புதமான சட்டங்கள். அந்த சட்டங்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய சட்டங்கள், நிறைவான சட்டங்கள். நீங்கள் பல்வேறு குற்றங்கள் நடைபெறும் போது சமுதாயத்திலிருந்து வந்த குரல்கள் எல்லாம் என்ன தெரியுமா, நீங்கள் ஆசிபா வன்புணர்வு செய்யப்பட்ட போதும் சரி, நிர்பயா வன்புணர்வு செய்யப்பட்ட போதும் சரி, பலாத்காரம் செய்யப்பட்ட போதும் சரி, நாடெங்கிலும் பல்வேறு இடங்களில் இந்த பாலியல் பலாத்காரம் நடைபெற்ற போதும் சரி, சமுதாய உணர்வு உடையவர்கள், சமுதாய சிந்தனை உடையவர்கள் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடியவர்களிடத்தில் என்ன பதில் வந்தது தெரியுமா, அரபு நாட்டிலே கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளை போன்று இங்கே தண்டனைகள் கொடுக்கப்பட்டால்தான் இந்த மனிதர்கள் திருந்துவாக என்பதாக இந்த சட்டம் புரியாதவர்கள் கூட, இந்த சட்டம் தெரியாதவர்கள் கூட அவருடைய வாயிலை பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் அற்புதமான சட்டம். அந்த சட்டத்தை தான் நிறைவான சட்டமாக, இறை சட்டமாக திருமறை குர்ஆன் சரி சொல்லி காட்டுகிறது. இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளில் மிக முக்கியமான தவறுகள் எது என்று பார்த்தோம் என்று சொன்னால், விரோதத்தினால், குரோதத்தினால் ஏற்படக்கூடிய கொலைகள், ஆணவ கொலைகள் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் வந்து என்ன செய்கிறது சொன்னால் இது பரவலாக இருக்கிறது. நீங்கள் ஆம்பூரில் பார்த்தீங்கன்னா, வாணியம்பாடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், போதை பொருளை ஒரு ஆசாமி இருக்கிறார், அதை எதிர்க்கக்கூடிய ஒருவரை கொலை செய்யப்படுகிறார், அதை கொலை செய்தும் ஒரு இஸ்லாமியர். இது உதாரணத்திற்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்படி தமிழ்நாட்டிலே உலகெங்கிலும் பல்வேறு இடங்களிலே பார்க்கும்போது பொதுவாக ஒரு முஃமின் எந்த விதமான கொலை குற்றங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், யார் ஒரு மனிதனை கொலை செய்கிறானோ அவன் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொலை செய்ததற்கு சமம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அதே நேரத்திலே ஒமன் அஹ்யாஹா ஃபக அன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ, ஒரு மனிதனை வாழ வைத்தவன் ஒரு சமுதாயத்தை வாழ வைத்தவன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார்.
கொலை குற்றம் என்பது கொடியது என்பதாக நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டது. கொலை செய்பவனுக்கு என்ன தண்டனை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, தவறான முறையில் ஒருவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அல்லது பிறரால் தூண்டப்பட்டு கொலை செய்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கெல்லாம் ஒரு தனி சட்டம் இருக்கிறது. ஆனால் வேண்டுமென்றே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விரோதத்தால் குரோதத்தால் கொலை செய்கிறான் என்று சொன்னால் கொலைக்கு கொலைதான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். உயிருக்கு உயிர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணுக்கு கண் என்று சொல்லி காட்டுகிறான். காதுக்கு காது என்று சொல்லி காட்டுகிறான். பல்லுக்கு பல் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை பார்க்கும் போது வெளியில் என்ன காட்டு பிராண்டித்தனமான ஒரு சட்டம் என்றெல்லாம் தோன்றும். பாதிக்கப்பட்டவன் போய் கேட்டு பாருங்க, ஏன்பா இந்த சட்டம் காட்டு மிராண்டி தனமான சட்டமா சரியான சட்டமா என்று கேட்டு பாருங்கள். பாதிக்கப்பட்டன் சொல்லுவான் 100% அல்ல 1000% இது சரியான சட்டம் என்று சொல்லுவான். பாதிக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுங்க, இதெல்லாம் வந்து காட்டு மிராண்டித்தனமான சட்டம் என்று கொடியை தூக்கக்கூடியவர்கள் அதுவும் தேசிய கொடியை தூக்கிட்டு போறான். தேசிய கொடிக்க ஒரு அவமானத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆசிபா கொலை வழக்கிலே நாம் பார்க்கும் போது அதில் சம்பந்தப்பட்ட நபர் யார் தெரியுமா? ஆசிபா கொலை வழக்கு தூக்கிட்டு போயிட்டு ஒரு காவல்துறை அதிகாரத்தை கொடுக்குறாங்க, நீங்க தான் இதை பார்க்கணும், இதை நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும் என்பதாக ஆசிபாவுடைய அந்த இதை கொடுக்குறாங்க. கடைசியில் யார் மாற்றினது? எந்த காவல்துறை அதிகாரத்திலே கொடுத்தார்களோ அந்த காவல்துறை அதிகாரி தான் முதல் குற்றவாளி. அவன் தான் இந்த தவறுக்கு முதல் தூவம் போட்டிருக்கிறான். நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக நாட்டிலே நடக்கக்கூடிய இந்த குற்றங்கள் குறையும். அந்த வகையில் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஒருவன் கொலை செய்தான் என்று சொன்னால் அந்த கொலைக்கு கொலை மகரம் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். ஒரு நீதிபதி, இஸ்லாமிய நீதிபதி, இப்படி கொலை குற்றம் வரும்போது அதற்கு மாற்றமாக பணம் வாங்கி கொண்டு தீர்ப்பு சொன்னார் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அவர் கண்டிப்பாக பிடிக்கப்படுவார், அல்லாஹ்விடத்தில் விசாரணை செய்யப்படுவார், அவருக்கு கடுமையான தண்டனை இருக்கு என்பதாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இது காட்டு மிராண்டித்தனமான சட்டம் அல்ல, இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படக்கூடிய சட்டம். எப்பொழுதுமே வந்து இந்த சட்டங்கள் எல்லாம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சரியானதாகப்படும் என்று சொன்னால் எங்கோ நடக்கும் போது அது சரியானதாக தெரியாது. தன்னுடைய வீட்டிலே நடக்கும் போது, தன்னுடைய மகள் பாலியல் வல்லுநர்களுக்கு ஆளாக்கப்படும் போது, தன்னுடைய மகன் கொல்லப்படும் போது, தன்னுடைய மகள் விபச்சாரத்திற்கு தள்ளம் போடும் போதுதான் இந்த சட்டத்தினுடைய மதிப்புகள் எல்லாம் புரியும். அந்த வகையில் தான் நம்முடைய மார்க்கம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அற்புதமான ஒரு சட்டமாக இந்த சட்டத்தை நம்முடைய மார்க்கம் கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு மனிதன் கொலை செய்தான் என்று சொன்னால் அதற்கு பகரம் கொலைதான். ஆனால் கொலை குற்றத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. என்ன நேரத்திலே நீங்கள் கொலைக்கும் போய்விடாதீர்கள், தற்கொலைக்கும் போய்விடாதீர்கள். அல்லாஹ் கொடுத்த உயிர் அல்லாஹ் மட்டும்தான் எடுக்க வேண்டும். இன்னைக்கு சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்கொலைகள் அதிகமாகி விட்டது. இப்போ இந்த சின்மயா என்று இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் அந்த 11வது படிக்கக்கூடிய அந்த மாணவி இறந்த ஸ்கூலில் நேற்று கணித ஆசிரியர் தற்கொலை செய்கிறார் இருக்கிறார். இப்படி பல்வேறு இடங்களிலே இந்த தற்கொலைகள் இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் ஒரு போன மாதத்தில் மட்டும் மதுராந்தகத்தில் கிட்டத்தட்ட 4 தற்கொலை நடந்திருக்கிறது. இஸ்லாமிய குடும்பங்கள், இஸ்லாமிய பெண்கள் 4 பேர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். தற்கொலையை இந்த நேரத்தில் நம்முடைய மார்க்க அனுமதிப்பது கிடையாது. எப்படி தானே தன்னை தற்கொலை செய்வதற்கு அனுமதிக்கவில்லையோ பிறரை கொலை செய்வதற்கு நம்முடைய மார்க்க அனுமதிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இதுவெல்லாம் பெரும்பாவங்கள் என்று சொன்னார்கள். பெரும்பாவங்களை அல்லாஹ் மட்டும்தான் மன்னிக்க முடியும். தௌபா செய்தால் அல்லாஹ் தஆலா மன்னிப்பார். ஆனால் அந்த தவறின் பக்கம் கூட நாம் சிந்தனைக்கு சென்றுவிடக்கூடாது. இது ஒரு குற்றம். இரண்டாவது குற்றம் என்று சொன்னால் கொள்ளையடிப்பது, திருடுவது. திருடுவதுன்னு சொன்னால் என்னன்னா சாதாரணமாக ஒரு பெட்டி கடையில் போயிட்டு ஆள் திரும்பும் போது ஒரு சாக்லேட்டை திருடுறதையும் திருடுதான். அதே போன்று அரசாங்கத்தில் உட்கார்ந்து கொண்டு கொள்ளையடித்து விட்டு வெளிநாடுகளில் போய் தஞ்சம் போகுவதும் கொள்ளைதான். கோடி கணக்கில் என்ன செய்யறான், கொள்ளையடிச்சு வெளிநாட்டில் போய் தஞ்சம் போகிறான். அவனுக்கு எந்த விதமான சட்டமும் கிடையாது. விஐபி பாஸ்போர்ட்டை கொடுத்து, கோல்டன் பாஸ்போர்ட்டை கொடுத்து, அவனுக்கு கண்ணியமான ஒரு இடத்தை கொடுத்து, அவனை வெளிநாட்டில் போய் நீ தங்கிக்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு நீ வா, எல்லாம் சரியாயிடும் என்பதாக அனுப்பி வைக்கிறார்கள். ஃப்ளைட் வச்சிருந்தவன் ஃப்ளைட்லேயே பிறந்தா இன்னும் வரல, இங்கே வெளிநாட்டினுடைய தஞ்சத்திலேயே இருக்கிறார். இன்னும் எத்தனையோ பேர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் நாட்டினுடைய இந்த பணத்தை கொள்ளையடித்து விட்டு வெளிநாடுகளை தஞ்சம் புகிறார்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு. அரசியல் செய்யக்கூடியவர்கள், அரசியலில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் இவ்வளோ பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சட்டம் பேசுவதில்லை. சாதாரணமாக எங்கேயோ ஒரு இடத்துல கை வச்சிருப்பான், சின்னதாக ஒரு பொருளை தொடர்ந்து திருடி இருப்பான்,
அவனை காலம் காலமாக ஜெயில போட்டு சிறைப்படுத்தக்கூடிய சட்டம் தான் இன்றைக்கு இந்த சட்டமாக இருக்கிறது. ஆனா நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது? சின்ன திருட்டோ பெரிய திருட்டோ அது திருட்டுதான். நீ எவ்வளவு திருடி இருந்தாலும் திருட்டுதான். நீ வந்து 5 ரூபாய் திருடி இருந்தாலும் சரி, அல்லது 5 பவுனை திருடி இருந்தாலும் சரி, எல்லாமே திருடுதான். ஐயா, அந்த திருட்டை எந்த நேரத்திலையும் வந்தால் மன்னிப்பதில்லை. பெருமானா சல்லாசன் சொல்கிறார்கள், ரெண்டு விஷயங்களை சொல்லுவாங்க. ஒருவன் விபச்சாரம் செய்யும் போது அவன் முக்மீனாக இருக்க மாட்டான் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவன் திருடும் போது அவன் முக்மீனாக இருக்க மாட்டான். திருடன் முக்மீன் அல்ல, அவன் முஸ்லீம் அல்ல என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். திருட்டு என்பது அது நம்முடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி பழக்க வேண்டும். யாருடைய வீட்டையும் போய் எதையும் நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது, யாருடைய பொருளை கேட்காம எடுக்கக்கூடாது, யாருடைய பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. பிறனுடைய ஆசையை தான் இந்த திருடு என்ன செய்கிறது? கை வைக்க சொல்கிறது. அதிகமான ஆசை தான் பிறனுடைய பொருளை திருட சொல்கிறது. அந்த வகையில திருட்டை முழுக்க முழுக்க நம்முடைய மார்க்கம் உண்மையான முறையில் கண்டிக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், திருட்டுக்கு என்ன தண்டனை தெரியுமா? திருட்டுக்கு தண்டனை மணிக்கட்டு வரை அவருடைய கையை வெட்ட வேண்டும். இதுவும் பார்ப்பதற்கு காட்டுமிராண்டித்தனமான சட்டமாக தெரியலாம். ஆனால் ஒரு தடவை அந்த சட்டத்தை ஒரு ஊரிலே ஒரு மஹல்லாவில் ஒருத்தவனுக்கு நீங்கள் நிலைநாட்டி பாருங்கள், அடுத்து அவனுமே திருட மாட்டான். நீங்கள் சவுதியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ பேர் பிச்சை எடுப்பதற்காக உட்கார்ந்துருக்கிறாங்க. சின்ன சின்ன தவறுக்கும் அவர் திருடியதன் காரணமாக அவருடைய கைகள் மணிக்கட்டு வரைக்கும் வெட்டப்பட்டிருக்கும். எத்தனையோ நபர்கள் நீங்கள் பார்க்கலாம். ஆகையால் திருட்டு என்பது மிக மோசமான ஒன்று. அது சாதாரண மனிதன் திருடியிருந்தாலும் சரி, உயர்ந்த மனிதன் திருடியிருந்தாலும் சரி, திருட்டுக்கு தண்டனை மணிக்கட்டு வரைக்கும் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், வெட்ட வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வருது. மக்சூமி குலத்தை சார்ந்த, குறைசி குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி உயர்ந்த குலம் திருடி விடுகிறார். ரசூலுல்லாஹ்ட்ட செய்தி வருகிறது. யார் கொண்டு வரா? உசாமா அவர்கள் எல்லாம் கொண்டு வராங்க. யாரோ சொல்லலா, உயர்ந்த குலம், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, பார்த்து விட்டுருங்க என்பதாக ரசூலுல்லாஹ் வந்து பேசுறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாக நீ பேசுகிறாயா? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? திருடினால் யாரென்றும் பார்க்காமல் அவருடைய கையை மணிக்கட்டு வரைக்கும் வெட்டுங்கள் என்று சொல்கிறான். ஆனால் உயர்ந்த குல பெண்மணி என்பதாக சொல்லி நீங்கள் பரிந்துரைக்கு வந்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய சட்டத்திலே மாற்றம் கொண்டு வருவதற்கு நீங்கள் முனைந்திருக்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து மக்களுக்கு முன்பாக உபதேசம் செய்கிறார்கள். மக்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முன்னால் வாழ்ந்த சமுதாயம் எதனால் அழிந்து போனது என்று தெரியுமா? உயர்ந்தவர்களுக்கு அவர்கள் திருடினால் விட்டு விடுவார்கள். தாழ்ந்தவர்கள், எளியவர்கள் திருடினால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள். அதனால் தான் அவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் நான் அப்படி அல்ல, இந்த இஸ்லாம் அப்படி அல்ல. என் ஈரக்குலை ஃபாத்திமா திருடியிருந்தாலும் கூட அவருடைய கையில் நான் வெட்டுவதற்கு தயங்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் தான் உன்னதனுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த சரிய சட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டில் நிலைநாட்டப்பட்டால் தான், இந்த மகத்துவத்தை வெளியில் எடுத்துச் சொல்லப்பட்டால் தான் இந்த நாட்டினுடைய நிலைகள் எல்லாம் மாறும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லினுடைய இறுதிக்கு நான் வந்து விடுகிறேன். அதுல குறிப்பாக விபச்சாரம் இன்றைக்கு நாட்டில் பல்வி பருகி விட்டது. 24ஆம் தேதி ஒரு சட்டம் ஏற்றிருக்கிறார். வாயில் சொல்வதற்கு கூட நம்மால் நா பூசுகிறது. நேற்றைய முந்தைய தினம் பாபர் மசூதிக்கு எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கியதோ அலகாபாத் நீதிமன்றம், மிக மோசமான ஒரு நீதி அது. அதே அலகாபாத் நீதிமன்றம் தான் 24/11/2021 ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த பள்ளிவாசலில் சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று கூட நம்மால் யோசிக்க முடியவில்லை. இருந்தாலும் சமுதாயத்திற்கு இந்த விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும். நம்முடைய குழந்தைகள், சிறு பிள்ளைகளிடத்திலே ஒரு ஆண் தன்னுடைய ஆண் உறுப்பால் வன்முறை செய்தால் அது குற்றம் அல்ல, அது தண்டனை அல்ல, அவனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் அல்ல, அது குற்றமே கிடையாது என்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறான். மோசமான ஒரு தீர்ப்புங்க. பெண் பிள்ளைகள் வைத்திருப்பவர்கள்லாம் பதை பதைத்து போயிருக்கிறார்கள். அலகாபாத் நீதிமன்றம் அற்புதமான தீர்ப்புகளை ஒரு காலத்தில் வழங்கியது என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சமீப காலமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக மோசமான தீர்ப்புகள். பாபர் மசூதி எப்படி ஒரு மோசமான ஒரு நீதியோ, அதை விட சொல்வதற்கு அருவருக்கத்தக்க குழந்தைகளிடத்தில் நீ இப்படி தவறாக நடந்து கொள்ளலாம், இது தவறில்லை என்று சொன்னால் நான் நினைச்சு பார்த்தேன், ஒருவேளை இவர் வந்து இந்த தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்பாக தன்னுடைய மகளிடத்திலேயோ அல்லது தன்னுடைய பேர குழந்தைகளிடத்திலோ இப்படி நடந்துட்டு தான் வந்து தீர்ப்பை கொடுத்துருப்பாரோ என்று நான் நினைத்தேன்.
இப்படிதான் நினைக்க முடியும். ஒரு நல்ல மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுக்க மாட்டான். ஒரு விபச்சாரம் என்பது எப்படிப்பட்ட மோசமான ஒரு செயல் என்பது இன்றைக்கு சமுதாயத்திலே தெருமுறை பிரச்சாரமாக நாம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில சின்ன பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் ஏற்படும் என்று சொன்னால் எங்கே இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது? அன்பானவர்கள், ஆகியால் விபச்சாரம் என்பது மோசமானது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. திருமணமாகாதவர்கள் விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு 100 கசேடியை கொடுங்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அதே திருமணமானவர்கள் விபச்சாரம் செய்தார்கள் சொன்னால் அவர்களை கல்லறிந்து கொள்ளுங்கள் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. ஒரு சம்பவம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார். யார் ரசூலல்லாஹ், தவறான முறையிலே நான் கர்ப்பம் விட்டு விட்டேன், எனக்கு நீங்கள் சரியான சரிய சட்ட தண்டனையை வழங்குங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு ரசூலல்லாஹ் சொல்றாங்க, அந்த குழந்தையை நீ பெற்று எடுத்துட்டு வா, அப்போ நான் தண்டனை நிறைவேற்றிட்டேன் என்பதாக சொல்கிறார்கள். அந்த மாதிரி குழந்தையை பெற்று எடுத்துட்டு வராங்க, யார சொல்லலாம் குழந்தையை கொடுத்துட்டேன், இப்போ தண்டனை நிறைவேற்றின என்பதாக சொல்கிறார்கள். நீ குழந்தைக்கு போய் பால் கொடுத்து அந்த குழந்தையை பால் மரக்கடிக்க செஞ்சுட்டு வா என்பதாக சொல்கிறார்கள். அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, குழந்தை எடுத்துட்டு போய் பால் மரக்கடிக்க செய்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கழித்து தான் செய்த குற்றத்திற்கு தண்டனையை தேடி வருகிறார்கள். அந்த பெண்மணி எங்கே இங்கே இருக்கக்கூடியவர்கள் எங்கே எடுத்து வந்து பார்க்கும்போது அது உண்மையிலேயே பால் குடிய மறந்து விட்டதா என்பதை பார்க்கிறார்கள். சொல்லா கையில் அந்த குழந்தை ரொட்டி துண்டை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு இருக்குது, பால் குடியை மறைந்து விட்டது என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை இன்னொரு இடத்திலே கொடுத்து விட்டு அந்த பெண்மணியை கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்பதாக சட்டத்தை சொன்னார்கள். ஆக இஸ்லாமிய சட்டம் என்பது நிறைவான சட்டங்கள். இந்த சட்டங்கள் யாருக்கு எப்பொழுது பயன்படும் என்று சொன்னால், யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை தரும். இந்த சமீபத்தில் ஜெய்பீம் என்ற ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை மற்றவர்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கதையிலே சொல்லப்பட்ட, அந்த பாத்திரத்திலே சொல்லப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அதனுடைய முழுமையான வலி உணர்வை உணர்ந்து எங்களுக்கு எடுக்கப்பட்ட சரியான ஒரு படம் என்பதாக சொல்கிறார். படத்தை பற்றி நம்ம ஒரு பெரிய ஆனந்தமாக பேசவில்லை, இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், இஸ்லாமிய சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள், இறை சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள், சரிய சட்டம் தான் நிறைவானது என்று சொல்வார்கள். அல்லாஹு தஆலா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே இஸ்லாமிய சரிய சட்டத்தை உணர்ந்து அதை நம்முடைய நாட்டிலே அல்லாஹு தஆலா பரவ செய்யக்கூடிய எல்லோரும் அதை புரிந்து அந்த சட்டங்களை வரக்கூடிய காலங்களில் அரசியலமைப்பு சட்டமாக ஏற்றுவதற்காக வேண்டி நாம் அல்லாஹிடத்தில் துவா செய்வோம். அல்லாஹ் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு வல்லவன் தகுந்தவன். அல்லாஹு தஆலா அந்த தோஃபீக்கை நமக்கு ஏற்படுத்துவானாக. வாக்கு தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.